அவன் என்ன சொல்கிறான், நான் இப்போ என்னால் நான் தோசை மாவு காலியாக போயிடும், எவ்வளோ எவ்வளோ நினைக்கிறோம், தோசையே சாப்பிடக்கூடாது, கொஞ்சம் சப்பாத்தி சாப்பிடணும்னு சொல்கிறாங்க, கொஞ்சம் வீட்டு கொஞ்சம் சேர்க்கணும் இல்லையா, அதனால் தோசை சாப்பிட்லான்னு நினச்சேன். அவன் என்ன சொல்கிறான், அவன் தேவையாமல் இந்த மூணு பேரையும் இந்த மூணு தோசை சுட்டுட்டு சரி கெடுத்துட்டான், எனக்கு கான்சன்ட்ரேஷன் இல்லை, தூங்கினா கான்சன்ட்ரேஷன் இருந்தது, தூங்கி இருந்து அந்த வீட்டு தோசை விடுறாங்க, கான்சன்ட்ரேஷன் இல்லாதனால என்னால் காய்கறியை வெட்டி போட்டு தாளித்து பண்ண முடியாது. பீன்ஸு முட்டைக்கோசு கேரட்லாம் உடம்புக்கு அவசியம், வெட்டி வெட்டி அதை சேர்க்க விடாமல் பண்ணிட்டான், தூங்க விடாமல் பண்ணிட்டான். இப்போ அவன் என்ன சொல்கிறான், மூணு தோசை சாப்பிட்டு வெளியே வந்து சத்தம் அனுப்புகிறான், பொம்பளை பாரி மணி எட்டு மணிக்கு எந்த பொம்பளை தப்பா, இவன் வேலையா, இவன் இஸ்லீம் போலீஸ்காரன்ல, இவன் எல்லாத்தையும் கையை வச்சு ஆட்டுதான், உனக்கு ஏதாவது அது செஞ்சு தரேன் செஞ்சு தரேன், நம்ம வேலைக்காரி யாரே என்ன நான் எட்டி பார்க்குறேன் நான், அவன் எப்படியோ அப்போ குண்டியோ மலையோ தெரியாதான்னு பார்க்குறதுக்கு. அதுக்கு முன்னால் கலா வந்து தள்ளிட்டு போயிருக்கான், இப்போ கலா மேலே வெளியில் இருக்கானா, அது வெறி ரோட்டில் இறங்கணும், இந்த மாதிரி தேவையாக தரம் பண்ணுவேன், பொட்டாட்டி நினைக்கவே தப்பாயா, பிறகு நினைக்கவே தப்பா, என்னை எழுதி இப்படி வச்சுருக்கீங்க, 20 வருஷமாக நான் பிரம்மச்சாரியாக வச்சுருக்கேன், என் பணம் தம்பி எழுது தம்பி தம்பி மகளுக்கு வழங்குமா, 20 வருஷமும் பிரம்மச்சாரியாக வச்சுருக்கீங்க, கல்யாணம் ஆகி ஒரு 10 வருஷம் வாழ்ந்துருக்கேன், இது என்ன வேலை, இது அதிகமான வேலை, என் தாய் தகப்பன் தான் அம்மா கூட தான் படுத்துட்ருக்கேன் அந்த வயசுலேயே, என் வாழ்க்கையை நாசம் பண்ணுறீங்க, திங்கக்கூடாது வைக்கக்கூடாதுன்னு சொல்லி அவன் அந்த ஜெல்டி செய்து நடத்தினால நீ காட்டு பார்த்து மேலே தப்பாக பேசுகிறேன், அதான் கரண்டை கட் பண்ண, அவனுக்கு பணம் வேணாம், இந்த தொழிலாளியை பாருங்க என் மகளை தப்பாக பேசுகிறேன், அதனால தான் இடைஞ்சிருப்பேன், அவனுக்கு பணம் வேணாம், இவனும் அதே வேறு, இவனுக்கும் பணம் வேணாம், இவன் பொம்பளை பாப்பாட்டு ஒரு சாக்கு எந்தசி சார் சாக்கு போட்ட காடு பார்ப்பான் பேசுகிறேன், ரத்தம் துடிச்சதே கரண்ட் ஆஃப் பண்ணிட்டேன், இவன் என்ன சொல்கிறேன் பிள்ளையை தரப்பாக பேசுகிறேன், எல்லாருக்கும் பணம் தான் வேணும், பணம் கொடுத்தா வாயை கீழே பிடிச்சிட்டு போயிடுவாங்க, இவனுக்கு பணம் தான் வேணும், இவன் சொல்ல பொம்பளையை பார்ப்பேன், அதுக்காக திங்காமல் இருக்க முடியுமா, திங்காமல் வீட்டு வேலை செய்யணும், ரூம் கழிவு பண்ணணும், சமையல் பண்ணணும், வெளியே கடைக்கு போகணும், இவ்வளோ வேற கிட்ட இருக்க துணி அதெல்லாம் வீட்டு வேலை பேரக்காய் வச்சுருக்கேன், அதனால் கிச்சன் கிளீன் பண்ணணும், அதை கிளீன் பண்ணணும், ஒவ்வொரு நாளும் வேலை கிட்ட இருக்கிற துணி துவைக்கணும், சமையல் பண்ணணும், காய்கறி எடுக்கணும், அங்கேயும் அலையணும், இப்போ அதுக்கு எனர்ஜி சாகு தானே என்ன, இப்போ என்ன டயட்டீஷியன் அது இருக்கேன், இவன் டயட்டீஷியனா, ஒரு அளவுக்கு சொல்லலாம், எதாவது திருட்டு பையன் பார்த்துட்டு இருக்கேன், எது காட்டு பாதை பேசிட்டு தேடி அதை கரண்ட் ஆஃப் பண்ணேன், இவன் இவரை பையன் மாடை பேசிட்டா, எல்லோரும் காசு கொடுத்து தான் வாய் ஆரம்பிச்சிடும், இவருக்கும் காசு போனால் ஆர்டிகிள் தேவை, நீ பொம்பளை திருப்பிட்டு பொம்பளைய பார்ப்பேன், அதனால நான் இடஞ்சிருப்பேன், எதாவது திருட்டு பேருங்க, திரும்பி வெறும் அயோக்கிய பேர் படிக்காத மூடாக இருக்கு, அது வேறு என்ன தெரியும், இப்படிதான் பேசுகிறாங்க, நல்ல நல்லதாக பேச தெரியுமா, சக்கிலிய பேர் தேவையாமா, ஒவ்வொருத்தரும் காலம் சொல்லி ஏமாத்தானுங்க, சரி அதான் சொல்ல திருப்பிட்டா நீ பிள்ளைய போல அதான் இடத்துல போட, அப்போ சாப்பிட வேண்டாம், வீட்டு வேலை செய்ய வேண்டாம், இப்போ சாப்பிடாம வேலை செய்யுமா, பிள்ளைகள்லாம் வேலை செய்யுமா, அப்போ மாதம் சொல்ல வேண்டாம், அதை திருப்பிட்டு நீ பிள்ளைய பார்ப்பேன், அது நடந்து எவ்வளோ நல்ல ஐடியா, என்ன சொல்ல பாரு காட் பாதர் மேடத்தை பார்த்தேன், அதான் கரண்டை கட் பண்ணேன், அவ்வளோ தப்பாக பேசுனேன், அதை நினச்சேன் இவன் மாதிரி பிள்ளையை தப்பாக பேசுகிறேன், அது இதெல்லாம் பணம் கொடுத்த வாய அடங்கிடுவாங்க, இவருக்கும் ஆர்டிகிள் பணம் தேவை, அதுக்கு திருப்பி போட்டு பொம்பளையை பார்ப்பேன்னு சொல்லி ஏமாத்தலாம், இந்த குதி மாதிரி தேவையான கூட சேர்ந்து நான் இந்த ஊரில் இருக்கணுமா, இன்னும் நியாயம் பேசுகிறீங்க, பொம்பளை ஏறி விடா, ஏறி விட்டால் எல்லா வேலைக்காரரும் எல்லாம் ஆடுபாடுங்க, இவன் ஊரே கை கொடுத்து போலீஸ்காரன்றாயா, இந்த தயவு தேவையில்லாத சொன்னால் வேலைக்காரன் நான் வந்து பாரியில் தூக்கு 8 மணிக்கு இருக்கு தேவையாமா, தாயோடைய